வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நீட் ஜேஇ எக்ஸாமில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கார்பனேட் காம்பவுண்ட்ஸில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். என்னோடய வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லா வீடியோ உங்களை தேடி வரும். கொஸ்டினுக்கு போவோம். கொஸ்டினை பாருங்கள். கீழ் இந்தி ரியாக்ஷன் கீழ்கண்ட வேதி வினையில் டீயை காண்க. வாட் இஸ் டீ? ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதோட எது ரியாக்ட் பண்ணுறோம்? Br2NaOH, அதுக்கப்புறம் பென்சாயில் குளோரைட் C6H5COCl ரியாக்ட் பண்ணுறோம். ரியாக்ட் பண்ணோன்னு நமக்கு டீ கிடைக்குது. இந்த டீ தான் என்னென்னு கேட்குறாங்க. ABCDன்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன்? இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷனில் என்ன நடந்திருக்கு, இந்த ரியாக்ஷனில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். அதுக்கு இந்த ரியேஜன்ட் Br2NaOHங்கிறது என்ன? Br2NaOHங்கிறது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்க, ஹாஃப்மன் வினையில் யூஸ் பண்ணுவோம். எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்க, ஹாஃப்மன் வினையில் அதாவது இந்த ரியேஜன்ட் எங்கே? ஹாஃப்மன் வினை அப்படிங்கிறது என்ன? ஹாஃப்மன் வினையில் CONH2 வந்து நம்ம Br2 சோடியம் ஹைட்ராக்சைட் போடும் பொழுது என்னவா மாறும் அப்படின்னாக்க, NH2வாக கன்வெர்ட் ஆகும். இங்கிட்ட ஆர் குரூப் இருந்துச்சுன்னா இங்கே என்ன ஆர் குரூப் இருக்கு, அந்த ஆர் குரூப். ஸோ அமைடு வந்து என்னவா மாறும் அப்படின்னாக்க, அமைடு வந்து அமீனாக கன்வெர்ட் ஆகும் Br2NaOH. இது கூட எதை சேர்த்துருக்காங்க? COCl, அதாவது ஒரு ஃபினைல் குரூப்பு C6H5COCl வந்து சேர்த்துருக்காங்க. சேர்க்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? சரி, ரைட்டு. இப்போ நம்ம இந்த ரியாக்ஷனில் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே CH3 CONH2வை எழுதிட்டேன். இப்போ இது கூட நம்ம எதை சே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹாஃப்மன் டீக்ரிடேஷன் பண்ண போகிறோம். Br2NaOH பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு? இந்த CONH2 என்னவா மாறப்போகுது? NH2வாக மாறப்போகுது. அப்போ இந்த இடத்துல உள்ள இந்த CO வெளியில் போயிடும், அதுக்கு பதிலாக NH2 வந்து இங்கே ஜாயின் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னாக்க, அப்படியே பாருங்கள், இதை அப்படியே எடுத்து CH3 இதோட பேரா பொசிஷனில் இந்த இடத்துல NH2 கிடைக்கும். இதுதான் வந்து ஹாஃப்மன் வினையுள்ள வர ப்ராடக்ட். இப்போ இது கூட நம்ம எதை சேர்க்க வச்சுருக்காங்க? இந்த பென்சாயில் குளோரைடு, இந்த பென்சாயில் குளோரைடு வந்து சேர்க்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எடுத்து இதோட CH3 இதோட பேரா பொசிஷனில் NH2 இருக்குது. இது கூட தான் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்? இப்போ இது கூட இந்த பென்சாயில் குளோரைடு C6H5COCl பாருங்கள், C OOCl வந்து சேர்க்க போகிறோம். C OOCl இது வந்து CL சேர்க்க போகிறோம். இப்போ இந்த NH-ல உள்ள ஒரு H-ம், நான் NH-ஐ வந்து எப்படி எழுதிக்கிறேன் பாருங்கள், NH-ஐ வந்து ஒரு H-ம் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி இப்படி எழுதிக்கிறேன். ஸோ இந்த NH-ல உள்ள ஒரு H-ம் இந்த CL-ம் சேர்ந்து HCl-ஆக வேணும். இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். ஸோ HCl- வந்து HCl வெளில போச்சு அப்படின்னாக்க நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? அப்படியே நீங்கள் அதை சேர்த்து எழுத வேண்டியதான். பாருங்க, இந்த இடத்துல CH3 இருக்குது, இது கூட என்ன இந்த H அப்படியே தான் இருக்குது வெளியில் போகல. இது கூட யார் சேர்ந்துருக்கா? இது கூட இந்த சி
ஓ இந்த சிஓ கூட ஒரு ஃபினைல் குரூப்பு இருக்குது. ஸோ இதுதான் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏல சிஎஸ்3 வந்துருச்சு, ஃபினைல் ரிங் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வந்துடுது? சி டபுள் பாண்ட் ஓ வந்துடுது. ஆனால் என்னது என்ஹெச் வரணும். என்ஹெச் எங்கே இருக்குது? இங்கே என்ஹெச் இருக்குது, அடுத்தது இங்கே என்ஹெச் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ அடுத்தது பாருங்கள், இது கூட என்ஹெச் கூட இங்கே சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது, இங்கேயும் சி டபுள் பாண்ட் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டே பாருங்கள் சிஎஸ்சி தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் இங்கே என்ன இல்லை, சிஎஸ்3 இல்லை. ஸோ இதுவும் கிடையாது, சரிங்களா? ஏன்னா அந்த என்ஹெச் இருக்கிற இந்த இடத்துலேருந்து பேரா பொசிஷனில் தான் என்ன இருக்கணும், சிஎஸ்3 இருக்கணும். இப்போ பாருங்கள், என்ஹெச் இருக்கிற இதோட இந்த இடத்துல தான் இருக்குது, சிஎஸ்3 இருக்குது. ஸோ இங்கே வந்து பேரா பொசிஷனில் இங்கே சிஎஸ்3 இல்லை. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிஎஸ்3 சிசிஹெச்ஃபை என்ஹெச் சிஓ சிசிஹெச்ஃபை வருது பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.